அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வணக்கம். சனவெருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை சட்ட மூணு வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்குள்ள ஒரு சில மார்க் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக யாருக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுனா வாய்ப்பு வந்து இருக்குது, இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஸோ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணால் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை இன்றைக்கி வந்து சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னா இந்த தேனி, தர்மபுரி இவங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை வந்து எதனால் வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஆனால் பார்த்தீங்கன்னா எதனால் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து மாவட்ட வரையாக ஷார்ட்லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டமாக ரிசல்ட்டே வந்து கொடுக்குறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 200-300 வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாவட்டத்துக்கு 200-300 வேகன்சி இருக்குது அப்படின்னா அதுக்கே ஒரு 30,000-40,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. இதனால தான் அவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதனால தான் டிலே ஆயிருக்கு. இருந்தாலும் இந்த ரிசல்ட் வந்து குடியிருப்பு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜியோ உத்தரவுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து ஒரு 4 டேஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு ஜியோ உத்தரவுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஒரு 10 டேஸ் வந்து 1 மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்டன் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கொடுத்துருவாங்க. இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லையா. ஸோ அது ஜியோத்திற்குள்ளே வரல அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். டிலே ஆகும் தவிர ஒரு 10 டேஸ் ஒரு 2 டேஸ் 5 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸோ டிலே ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் வந்து கூடியல் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ரிசல்ட்டில் எல்லாருமே ஸோ தகுதியானால் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ரிசல்ட்டில் தகுதியானால் தான் எடுத்திருக்காங்க. எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வு வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ நேர்முகத் தேர்வு மூலமாக தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து உங்களை வந்து கேள்விகளும் கேட்டிருப்பாங்க இல்லையா, அது மூலமாக தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே மக்கள்கிட்ட வந்து பேசணும். ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த தகுதிகள் பொறுமைகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டெல்லாம் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் என்றைக்கு வந்து மாவட்ட ஒரே அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. சரி ஓகே, என்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.